Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம எலிகா சிம்னி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் சிம்னி, அதாவது ஃபீட்டில் சொல்லணுன்னா 2 ஃபீட். இது இதோட சக்ஷன் பவர் பார்த்திங்கன்னா 1200. ப்ராடக்ட் வாரண்ட்டி 1 இயர், மோட்டர் வாரண்ட்டி 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க இப்போ இதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம். இது டச் கண்ட்ரோல் தான். ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து டச் பண்ணால் போதும் நமக்கு. அடுத்து லைட் டச் பண்ணோடனே 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஆன் ஆகிடும். இது ஓரளவுக்கு வெளிச்சம் கொடுக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கண்ட்ரோல். இதில் 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இது ஹை, நெக்ஸ்ட்டு மீடியம், நெக்ஸ்ட்டு லோ ஸ்பீட். ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம அதை வச்சுக்கலாம். இதில் 2 baffle filters கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ கிளீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே பேஃபில் ஃபில்டர்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆட்டோ கிளீன் ப்ரெஸ் பண்ணிடணும். அது ஒரு 10 மினிட்ஸ் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு உள்ளே இருக்கிற ஆயில், அழுக்கு எல்லாமே இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். இது வந்து ஆயில் கலெக்டர். ஸோ இதில் கலெக்ட் ஆன பிறகு நம்ம இந்த பேஃபில் ஃபில்டர்ஸ் கழட்டி அதை கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை கழட்டுறது கூட ஈஸி தான். ஜஸ்ட் இந்த நாபை நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதும், கழட்டிடலாம். உங்கள் யூசேஜை பொறுத்து இந்த பேஃபில் ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், பேஃபில் ஃபில்டர் கழட்டிட்டால் உள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம 3 ஃபீட் சிம்னி பார்க்கலாம். இப்போ 2 ஃபீட்டுக்கும் 3 ஃபீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. சைடில் இருக்கிற அந்த விங்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு. இது பார்த்திங்கன்னா சைடில் இந்த பக்கம் 1.5 ஃபீட், இந்த பக்கம் 1.5 ஃபீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டோட்டலாக உங்களுக்கு 3 ஃபீட் ஆயிரும். இது 90 சென்டிமீட்டர் சிம்னி அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான். கண்ட்ரோல்ஸும் இதில் சேம் தான். இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு மேலே இருக்கிறது பிளாக் கலர் கிளாஸ் டைப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த பைப்பை கவர் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லெட் பைப்போட டயமீட்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். நாங்கள் பில்டிங் கட்டும்போது சிம்னிக்குன்னு எந்த ஹோலும் கொடுக்கல. சிம்னி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு கோர் கட்டிங் தான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 6 இன்ச்சஸ்க்கு பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வால் தான். ஈஸியாக கோர் கட்டிங் மூலமாக நம்ம பண்ண முடியுது. இதில் இன்ஸ்டலேஷன் கிட் ஃப்ரீயாக தராங்க. அதோட இந்த கிட்டில் பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் டக் பைப் உங்களுக்கு 10 ஃபீட் வரைக்கும் வருது. அடுத்து வந்து அந்த பைப்புக்கு அவுட் சைடில் போடுற ஒரு கவரும் இதோடைய கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் நம்ம தான் பே பண்ணணும். இது நான் பார்த்திங்கன்னா 13,000க்கு வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.